அனைவருக்கும் வணக்கம். TNPSC BROTHERS சேனல்லேருந்து ஈஸ்வரி. நம்ம சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஜூலை 17th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்த்திங்கன்னா, தேர்தல் ஆணையராக இருக்க அசோக் லவாசா வந்து ஆசிய வளர்ச்சி வங்கியோட துணைத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து வந்து ஐக்கிய ராஜ்யம் வந்து சீன தொலைத்தொடர்பு நிறுவனமான ஹுவாய் நிறுவனத்திடமிருந்து 5G தொழில்நுட்பக்கூரை வாங்குவதற்காக தனது நாட்டில் இருக்க தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பார்த்திங்கன்னா, ஹேமங் அமீன் என்பவரை வந்து தனது வாரியத்தோட இடைக்கால தலைமை நிர்வாக அதிகாரியாக வந்து நியமிச்சிருக்கு. அசாம் மாநில அரசு வந்து போபா காப்பு காடுகளை வந்து வனவிலங்கு சரணாலயமாக தரம் உயர்த்துவதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டு செய்திகள். 7.5% இடஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா, மாநில உயர்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்காக வேண்டி மருத்துவ இளநிலை படிப்புகளில் தற்போதுள்ள இடஒதுக்கீட்டிற்குள் 7.5% இடஒதுக்கீட்டிற்கான அம்சத்திற்கு தமிழ்நாடு அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது வந்து தேசிய தகுதிநிலை மற்றும் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த இடஒதுக்கீட்டிற்கான இடஒதுக்கீடு வந்து தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசாங்க இடங்களுக்கும் பொருந்துகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பிராமணர் அல்லாத அர்ச்சகர். மதுரையைச் சேர்ந்த பி தியாகராஜன் என்றவர் தமிழ்நாட்டோட 2வது பிராமணர் அல்லாத அர்ச்சகராக வந்து உருவெடுத்துள்ளார். இவர் வந்து பார்த்திங்கன்னா, நாகமலையில் புதுக்கோட்டையில் உள்ள சித்தி விநாயகர் கோயிலில் வந்து அர்ச்சகராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த கோயில் வந்து இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் வந்து வருது. மதுரையைச் சேர்ந்த டி மாரிச்சாமி அப்படின்றவர் 2018 பிப்ரவரி மாதத்தில் தல்லாக்குளத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் நியமிக்கப்பட்ட தமிழ்நாட்டோட முதலாவது பிராமணர் அல்லாத அர்ச்சகராக வந்து இருந்தார். இப்போ வந்து 2வது பார்த்திங்கன்னா, பி தியாகராஜர். இவர் வந்து எந்த கோயில்னு பார்த்திங்கன்னா, நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள சித்தி விநாயகர் கோயிலில் வந்து அர்ச்சகராக நியமிக்கப்பட்டிருக்காரு. 1925 நீதி கட்சி அரசினால் இயற்றப்பட்ட இந்த மதராஸ் இந்து சமய அறநிலைய சட்டம் வந்து பல்வேறு இந்து கோயில்களை மாநில அரசு நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் 1982 அப்போதைய முதல்வராக இருந்த MGR வந்து கோயில் நடைமுறைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்காக நீதியரசர் மகாராஜன் தலைமையில் வந்து ஒரு ஆணையத்தை வந்து அமைச்சார். அடுத்து 2006 வந்து கருணாநிதி வந்து கோவில்களில் பிராமணர் அல்லாதவர்களை வந்து அர்ச்சகர்களாக நியமிக்கப்படுவதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரசாணையை வந்து வெளியிட்டது. எதுனா திமுக அரசு. அடுத்து கல்வி வளர்ச்சி தினம். மறைந்த தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வரான கே காமராஜரோட பிறந்த தினமான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி தினமாக 2007 இருந்து அனுசரிக்கப்பட்டு வருது. 2006 அப்போதே தமிழ்நாடு அரசு வந்து இது குறித்து ஒரு சட்டத்தை வந்து இயற்றியது. அப்போது ஒரு ஊட்டச்சத்து மிக்க மதிய உணவு திட்டமானது இத்தினத்தன்று தொடங்கப்படுவதற்கு வேண்டி பரிந்துரைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா, மாணவர்களுக்கு வாரம் 2 வந்து முட்டைகள் வந்து வழங்கப்படுகின்றன. அடுத்து குடும்ப கட்டுப்பாடு குறித்த தரவு. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வந்து பின்வரும் தரவுகளை வந்து எடுத்துக்காட்டியுள்ளது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நாட்டில் 50% மேற்பட்ட மக்கள் தொகை வந்து 15-49 அப்படின்ற கரூர்களுக்கான வயது வரம்புக்குள்ளே இருக்குது. இந்தியாவோட தோராய பிறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா, 21.8 2011 அதாவது 2018 வந்து 20 வந்து குறைஞ்சிருக்கு. மொத்த கருவுறுதல் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 2.4 2011 இப்போ 2018 வந்து பார்த்திங்கன்னா 2.2 வந்து குறைஞ்சிருக்கு. 13 வயதில் கருவுறுதல் விகிதம் வந்து 16.7.9 வந்து அதாவது பாதியாக வந்து குறைஞ்சிருக்கு. தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அந்தாரா என்ற திட்டத்தின் கீழ் உடம்பினுள் உட்செலுத்தப்படக்கூடிய ஒரு கருத்தடை முறையை பொது சுகாதார அமைப்பு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து திருநர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019. மத்திய அரசு வந்து இந்த சட்டத்தோட கீழ் வரைவு விதிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வரைவில் அடையாள சான்றிதழுக்கு வேண்டி விண்ணப்பிக்கும் திருநர்களுக்கான மருத்துவ ஆய்வு தொடர்பான சான்றிதழ் வந்து தேவையானது நீக்கப்பட்டிருக்கு. மாவட்ட ஆட்சியர் வந்து திருநர் அடையாள சான்று மற்றும் அட்டையை வந்து வழங்குவார். இது வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு மருத்துவ ஆய்வின் அடிப்படையிலும் அல்லாமல் விண்ணப்பதாரரோட வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படும். திருநர்களுக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்களுக்கு தகுந்த காலத்திற்குள் தண்டனை பெற்றுத்தருவது அந்த மாநிலத்தோட பொறுப்பு. மேலும் அந்தந்த மாநில அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவரோட தலைமையில் ஒரு திருநர் பாதுகாப்பு பிரிவை வந்து உருவாக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அஞ்சிக்காட் பாலம்.
இது இந்தியாவோட முதலாவது கம்பி வடத்தால் அமைக்கப்பட்ட இந்திய ரயில்வே பாலம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கன் ரயில்வே கழகத்தினால் நிறுவப்பட்டு கட்டப்பட்டு வருது. ஜம்மு காஷ்மீரில் இருக்க காட்ரா மற்றும் ரியாசி ஆகியவற்றை இணைக்க வந்து இருக்கின்றது. இது உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தோட ஒரு பகுதி. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா செனாப் நதி பாலத்தையும் உள்ளடக்கியது. செனாப் பால பணிகள் நிறைவு பெற்றால் இதுதான் வந்து உலகத்தோட மிக உயர்ந்த ரயில் பாலமாக இருக்கும். அடுத்து செயல் விளக்க தினங்கள். செயல் விளக்க தினங்கள் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு வந்து அரசாங்க அமைப்புகளோட பங்களிப்புடன் நிதி ஆயோக்கோட அடல் புத்தாக்க திட்டத்தினால் தொடங்கப்பட்டிருக்கு. இது COVID-19 நோய் தொற்றின் மீதான சாத்தியமுள்ள புத்தாக்கங்களை கொண்டுள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க. அடுத்து சர்வதேச செய்திகள். இந்தியா ஐரோப்பா ஒன்றிய மாநாடு 15வது பதிப்பு. நரேந்திர மோடி வந்து இந்தியா ஐரோப்பா ஒன்றிய மாநாட்டில் காணொலி வழிப்பதிப்பில் வந்து உரையாற்றினார். 14வது இந்திய ஐரோப்பிய ஒன்றிய மாநாடு வந்து 2017 புதுடெல்லியில் வந்து நடந்துச்சு. 2007 ஜூன் மாதத்தில் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை பெல்ஜியத்தில் ப்ரூசல்ஸில் ஒரு விரிவான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையை வந்து தொடங்கினாங்க. அடுத்து சர்வதேச பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆண்டு 2021. இந்தியா மற்ற நாடுகளுடன் இணைந்து 2021 சர்வதேச பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆண்டோட அதிகாரப்பூர்வ தொடக்கத்தை வந்து நடத்தியது. இந்தியா மற்றும் சிலி ஆகியவை ஐக்கிய நாடுகளோட உணவு மற்றும் வேளாண் அமைப்புடன் இணைந்துள்ளன. உலகத்தில் 2வது மிகப்பெரிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் உற்பத்தியாளர் நாடுனா இந்தியா தான். அடுத்து பொருளாதார செய்திகள். ரிலையன்ஸ் நிறுவனத்தோட 43வது வருடாந்திர பொது சந்திப்பு. ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து அதோட புதிய உத்திசார் பங்காளர் நிறுவனமாக வந்து கூகுள் நிறுவனம் இருக்கும் என்று உறுதியளித்துள்ளது. ரிலையன்ஸ் தொழில்துறை நிறுவனம் வந்து நாட்டில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் COVID-19 தடுப்பு மருந்து சென்றடைவதை உறுதி செய்வதற்காக தனது டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் விநியோக சங்கிலியை பயன்படுத்த இருக்கிறது. பின்வரும் சேவைகள் வந்து ரிலையன்ஸ் நிறுவனத்தால் வந்து தொடங்கப்பட இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ 5G, ஜியோ தொலைக்காட்சி ப்ளஸ், ஜியோ கண்ணாடி ஹோலோகிராஃபிக் காணொலி வழி தகவல் தொடர்பு. அடுத்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். கோரோச்சூர் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான ரமேஷ் பொக்ரியால் வந்து உலகில் மிகவும் விலை குறைந்த COVID-19 சோதனை சாதனமான கோரோச்சூர் அப்படின்னு ஒன்று வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த சாதனம் வந்து IIT தில்லி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. இது RDBCR என்பதை அடிப்படையாக கொண்டு COVID-19 நோய் கண்டறிதல் சாதனம். இந்த சாதனத்தோட அடிப்படை விலை பார்த்திங்கன்னா ₹399. அடுத்து முக்கிய தினங்கள். உலக இளைஞர் திறன்கள் தினம் July 15. இது 2014 ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 2020 இத்தினத்தோட கருத்துரு பார்த்திங்கன்னா மீள்திறன் வல்லமை கொண்ட இளைஞர்களுக்கான திறன்கள் என்பதாகும். மேலும் இந்த தினம் பார்த்திங்கன்னா திறன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டதோட 5வது நினைவு தினத்தையும் அனுசரிக்கின்றது. அவ்வளோதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.